அவன் நஸ்ரேன் ஆகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவேதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான் அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள் அவனோ தாவேதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார் அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்கொள் எழுந்திரு உன்னை அழைக்கிறார் என்றார்கள் உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை இருந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான் ஏசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எந்திருக்கிறாய் என்றார் அதற்கு அந்த குருடன் ஆண்டவரை நான் பார்வையடைய வேண்டும் என்றான் ஏசு அவனை நோக்கி நீ போகலாம் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார் உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான் நாமம் மகிமைப்படுவதாக இந்த வேத பகுதியை நீங்க பலமுறை வாசித்திருக்கலாம் பல செய்திகளை ஆண்டவர்களோடு இருந்து பேசி ஆனால் ஆண்டவர் அவர் என்ன நமக்கு சொல்ல வைத்திருக்கிறாரோ அவருடைய வார்த்தையிலிருந்து நமக்கு வெளிப்படுத்துவார் இங்கு ஒரு குருடனை பற்றி சொல்லுகிறது அந்த குருடனின் பெயர் பர்த்திமேயும் பர்த்திமேயு என்கிற பெயருக்கு அர்த்தம் கணத்திற்குரிய மகன் ஹானரபிள் சன் என்கிறது தான் அவருடைய பேருக்கான அர்த்தம் இந்த கணத்திற்குரிய மகன் ஆனால் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா கனவீனமான ஒரு வாழ்க்கை கண்ணு தெரியல வேதம் சொல்லுகிறது அவன் ஒரு பார்வையற்றவன் வழி அருகே உட்கார்கிறவன் பிச்சை கேட்கிறவன் கண்ணு தெரியாது டெய்லி போய் ஒரு இடத்துல உட்கார எல்லாருக்கிட்டையும் பிச்சை கேட்கிறான் இதுதான் அவனுடைய தினம் அவனுடைய வாழ்க்கை டெய்லி லைஃப் எப்படி இப்படிதான் அவனுடைய வாழ்க்கை தினந்தோறும் போகிறது இப்படி போயிட்டு ஒரு நாள் வேதம் சொல்லுகிறது ஏசு அந்த வழியா வருகிறார் ஏசு வருகிறார் என்பதை கேள்விப்பட்ட அவன் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான் முதல் வசனம் சொல்லுகிறது அவன் கூப்பிட்டான் என்று சொல்லுகிறது நாற்பத்தி ஏழாம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம் அவன் என்று கூப்பிட தொடங்கினான் கூப்பிட தொடங்கினான் அடுத்த வசனத்தை பாருங்கள் அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள் அவனோ தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் இந்த தியான நேரத்துக்கான தலைப்பு அதிகமாய் கூப்பிடுதல் அதிகமான கூப்பிடுதல் முந்தின வசனம் சொல்லுகிறது அவன் கூப்பிட்டான் அடுத்த வசனம் சொல்லுகிறது அவன் அதிகமாய் கூப்பிட்டான் இந்த அதிகமான கூப்பிடுதல் என்கிற இந்த ஒரு வார்த்தையிலிருந்து கத்தரவுகளோடு பேசுவாராக இப்பொழுது இவன் கூப்பிடுகிறான் ஆனால் அடுத்த வசனம் சொல்லுகிறது அதிகமாய் கூப்பிட்டான் இன்றைக்கு கூப்பிடுதலுக்கும் அதிகமான கூப்பிடுதலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அதிகமான கூப்பிடுதல் என்றால் என்ன நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி அதிகமாய் கூப்பிடும்பொழுது பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை போல் நாமும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நிச்சயமாய் ஆகிய உங்களுக்கு சொல்லுவார் அதிகமான கூப்பிடுதலில் இவன் எப்படி கூப்பிடுறா தாவிதின் குமாரனே எனக்கு என்ன செய்யும் இயேசுவை எல்லாரும் நான் ஏற்கனவே சொன்னிய ஸ்திரீ கூட இந்த பெயரை யூஸ் பண்ணா தாவீதன் குமாரனை எனக்கு என்ன செய்யும் அவளும் கூப்பிட்டா வேதத்துல ரெண்டு மூணு பேர் தான் இப்படி தாவிதன் குமாரனை கூப்பிட்டாங்க இவனும் கூப்பிடுகிறான் தாவிதன் குமாரனே என்று கூப்பிடுகிறான் ஆனா இயேசு யார் இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்த ஒரு பேர் தான் தாவிதன் குமாரன் என்றால் ரட்சகர் என்ற அர்த்தம் காப்பாற்றுகிறவர் என்னை மீட்டெடுக்க வந்தவர் என்பதுதான் தாவீதன் குமாரன் என்று சொல்வது தாவிது பெரிய யூதர்களுக்கு தகப்பன் இப்ப அவருடைய குமாரனாக இவர் வருகிறார் இவன் சொல்லி கூப்பிடுற அவருடைய பேரை சொல்லி கூப்பிடுற எப்படி கூப்பிட்டான் தாவிதன் குமாரனே என்று கூப்பிட்டான் இப்ப நம்ம கூட கூப்பிடுறோம் நமக்கு ஆண்டவரை குறித்து எவ்வளவு தூரம் அவருடைய நாமங்கள் அவருடைய பெயர் அவருடைய எப்படிப்பட்டவர் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார் எனக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்னை எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார் இப்படி சொல்லி நம்ம கூப்பிடுறோமா இல்ல நம்முடைய கூப்பிடுதல் எப்பொழுதும் போல அந்த ஒரு வார்த்தையில் ஆரம்பிக்கும் முடிக்கும் போதும் அதே வார்த்தையில் என்ன செய்யும் நமக்கு ஒரு வெளிப்பாடே இல்லை பாருங்க நேரம் எனக்கு ஒரு அந்த அதே முடிப்பேன் அவனுடைய கூப்பிடுதல் அதிகமாய் கூப்பிடுதல் என்றால் அவனுடைய கூப்பிடுதலில் ஒரு வெளிப்பாடு இருக்கிறதை பார்க்கிறோம் குமாரனை என்று கூப்பிட்டார் சீஷர்கள் கூப்பிடல யூதர்கள் கூப்பிடல ரபிமார்கள் கூப்பிடல அங்கிருந்த பரிசையர் சதிசையர் யாரும் கூப்பிடாத ஒரு வெளிப்பாட்டின் பெயர் இவர்தான் ரட்சகர் என்று சொல்லி வெளிப்பாடோடு கூப்பிட்டான் இன்னைக்கு நானும் தேவனை வந்து கூப்பிடும் பொழுது என்னுடைய பிரச்சனை எல்லாவற்றுக்கும் ஆண்டவருடைய பேர்ல ஒரு தீர்வு இருக்கு இன்னைக்கு நான் தோல்வியில இருக்கிறேனா ஜெகோவா நிசி எந்தன் ஜெயக்கொடி என்று அர்த்தம் நிசி என்றால் வெற்றி ஜெகோவா சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னுடைய வெற்றி கொடியா இருக்கிறார் அந்த பேர் எனக்கு தெரியுமா என்னுடைய தோல்வி நேரத்தில் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி எகோவா நிசி என் தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிறவர் நான் ஒரு தேவையில் இருக்கிறேன் எகோவா ஈரே கத்தாவே நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவர் என்று அர்த்தம் எவ்வளவு தூரம் நான் தேவனை கூப்பிடும் பொழுது அவருடைய நாமங்களை சொல்லி ஒரு வெளிப்பாடோடு என்னுடைய ஜெபம் இருக்கிறது இன்னைக்கு என்னுடைய அதிகமாய் கூப்பிடுதல் என்றால் முதலாவது நம்முடைய ஜெபம் நம்முடைய கூப்பிடுதல் ஒரு வெளி இருக்கணும் எப்படி இருக்கணும் உள்ள இருந்து புதிய வார்த்தைகள் தானா வரணும் தேவனை குறித்து நான் சொல்லுகிறேன் இந்த குருட நமக்கு கற்றுக் கொடுப்பது நீங்கள் தேவனை வெளிப்பாடோடு கூப்பிடுங்கள் அப்ரோச் பண்ணுங்க தேவனுடைய பெயர்களை சொல்லி கூப்பிடுங்க உங்களுக்கு ஒரு தேவையா இருந்தால் தேவனுடைய நாமங்கள் அதை சொல்லி கூப்பிடுங்க சர்வ வல்லமை உள்ள தேவன்

தேவனை அறிந்து அறிந்து ஜபிக்க வேண்டும் தேவனை புரிந்து புரிந்து ஜபிக்க வேண்டும் அப்படி ஜபிக்கும் போதுதான் என் ஜபம் எப்படி மாறும்னா அது ஒரு வல்லமை மிக்க ஜபமாய் மாறும் வேதம் சொல்லுகிறது நின்றார் காரணம் அவன் பேர் அப்படி என்ன செய்தார் அவரை நிக்க வச்சிருச்சு அவன் கூப்பிட்டது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே உன்னுடைய கூப்பிடுதல் இன்னைக்கு ஒரு வெளிப்பாடா மாறட்டும் வெளிப்பாடோடு தேவனை கூப்பிடுங்கள் தேவனை அறிந்து கூப்பிடுங்கள் அப்படி கூப்பிடுங்கன்னா முதலாவது அவர் அந்த இயேசு உங்களுக்காக எந்த இடத்திலும் நிற்க அவர் ஆயத்தமா இருக்கிறார் எல்லாமே ஜபந்தான் நான் எவ்வளவு தூரம் ஆண்டவரை அறிந்து ஜபிக்கிறேனோ அவ்வளவு தூரம் என் ஜபம் வல்லமையாய் மாறும் ரொம்ப முக்கியமானது ஜபத்தின் வளர்ச்சிக்காக தாகத்தோடு வந்திருக்கிற தேவ பிள்ளை இன்னையில இருந்து நீங்க கேளுங்க ஆண்டு நாமங்கள் என்ன ஆண்டவரே அப்பா எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டுபறை எனக்கு தெரியல உண்மையா எனக்கு தெரியல நான் ஒரு குழந்தை மாதிரி இருக்கிற ஆண்டு இத்தனை வருஷம் உங்களை அறியாம ஜெபம் பண்ணிட்டேன் இன்னைக்கு உங்களை வெளிப்படுத்தி சொல்லுங்க ஆண்டுபரை நான் இன்னும் நல்லா ஜெபிக்க எனக்கு திருவைத்தார் அநேகர் கேட்பாங்க எப்படி ஒரு மணி நேரம் ஜபம் பண்ண முடியும் எங்களால் அஞ்சு நிமிஷத்துக்கு மேல ஜெபிக்க முடியல ஒரு மணி நேரம் இல்ல ஒரு நாள் முழுதும் கூட சிலர்லாம் தொடர்ந்து ஜபித்து கொண்டே இருப்பார்கள் காரணம் அவ்வளவு தூரம் ஆண்டவரை அறிந்து ஜபிக்கிறார்கள் அதுதான் ரொம்ப முக்கியமானது அப்போ முதலாவது இந்த குருட இந்த பர்த்திமேயு நமக்கு சொல்லி தருவது தேவனை அறிந்து வெளிப்பாடோடு தேவனை கூப்பிடுங்கள் அதுதான் எப்படி கூப்பிடுறது அதிகமாய் கூப்பிடுதல் என்றால் என்னவா அதுக்குள்ள என்ன இருக்கணும் வெளிப்பாடோடு கத்தரை கூப்பிடணும் ரெவலேஷனோடு கூப்பிடுங்க ஆண்டு வர ரெண்டாவது அவனுடைய கூப்பிடுதலுக்குள் என்ன இருந்தது அவன் என்ன சொல்லி கேட்டான் ஆண்டு வர வாசிங்க அதே வசனத்தை மறுபடியும் வாசிங்க அவன் ஸ்ரீ நாங்கிய வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவிதீன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று ரெண்டு வசனத்துலயோ அவன் ஆண்டொற்றை கேட்டது ஒன்னே ஒண்ணுதா எனக்கு என்ன செய்யும் இறங்கோ இறங்கோ இறக்கம் காட்டும் கிருபத்தாரும் கிருபத்தாரும் வேற எதையும் அவன் கேட்கல தாவிதன் குமாரனே நான் பார்வை அடையணும் பார்வை அடையணும்னு கேட்கல எனக்கு என்ன காட்டும் எறக்கம் வேண்டாம் ஆண்டவரே வேற எதுவும் எனக்கு வேண்டாம்ப்பா உங்ககிட்ட நான் பார்வையை கேட்கல முதல்ல என் மேல இருங்க என்று கேட்டான் இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துக்கு போகிற தேவ பிள்ளையே நம்ம வேற எதுக்காக எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோமோ எனக்கு தெரியல எனக்கு வீட்டை தாரும் ஸ்கூல தாரும் என் பிள்ளைகளை ஆசீர்வாதையும் எனக்கு பைக்கை தாரும் பிளெயினை தாரும் கேட்கறத காட்டிலும் உன் வாழ்க்கையில் நீங்களும் நானும் கேட்பது சபை கேட்க வேண்டியது எங்க மேல கிருபையாயிரும் ஆண்டு வரேன் லூயா எங்க மேல இறக்கமாயிரும் ஆண்டு வரேன் வேற எது வேண்டாம்ப்பா உங்களுடைய இரக்கம் தான் எங்களுக்கு தேவை இந்த இரக்கத்தை ஒரு நபர் நிச்சயமாய் அவனுடைய வழிகளில் தப்பி போகாது அவன் கீழே விழமாட்டான் போல இருந்தாலும் அந்த தாங்கும் அவன் கேட்டானா இரக்கத்திற்காக கூப்பிட்டான அதிகமாய் கூப்பிடுதல் என்பது இரக்கத்திற்காக இரக்கத்திற்காக கூப்பிடுவது புலம்பல் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஓரம் வசனம் சொல்லுகிறது வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க அந்த ஒரு அங்க என்ன சொல்லப்படுது பாருங்க நாம் நிர்மூலமாகாம இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு என்ன கிடையாதா முடிவே இல்லைனா இன்றைக்கு அந்த கண்ணு தெரியாத பர்த்திமேயு ஆண்டோற்றை எப்படி கூப்பிட்டான் இரக்கத்திற்காக கூப்பிட்டான் எனக்கு இறங்குங்க எனக்கு இறங்குங்க எனக்கு இறக்கம் காண்பீங்க இன்னைக்கு நம்ம ரொம்ப இன்னைக்கு ஆண்டு நம்ம மேல இறக்கமா இருந்ததுனால தான் இன்னைக்கு நாம் நிற்கிறோம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் நம்மளை விட நல்ல பலசாலிகள் பணம் படைத்தவர்கள் வசதி வாய்ந்தவர்கள் உயர்ந்த ஜாதிக்காரர்கள் இன்னும் என்னென்ன அடிக்கடி போனமோ லிஸ்ட் ஃபுல்லா வைக்கலாம் ஆனால் அநேகருக்கு இறக்கம் இல்லாததுனால அவர்கள் இன்னைக்கு இல்லை ஆனால் உங்க மேல என் மேலே ஆண்டவர் எப்படி இருந்திருக்கிறார் இரக்கமா இருந்திருக்கிறார் கிருபையா இருந்திருக்கிறார் அப்ப இன்னைக்கு கேட்கணும்னா கிருபையின் மேல் கிருபை கேட்கணும் எல்லாம் சொல்லுங்க என்ன கேட்கணும் நிற்கிறதுக்கு ஒரு கிருபனா நிற்கிறதுக்கு ஒரு கிருபனா இன்னொரு கிருபை எதுக்கு தெரியுமா இன்னொரு கிருப விழுந்து போகாம இருக்கிறது கிருப நிக்கிற ஆண்டு வரை உங்க கிருபையினால மறுபடியும் ஒரு தாங்க நான் விழுந்து போகாம இருக்கிறது கிருபத்தாங்க அந்த கண்ணு தெரியாத ஆண்டவற்றை கேட்ட ஆண்டு வரே எனக்கு கிருப காட்டு ரெண்டு வசனமும் அவன் அதுல இருந்து மாற்றவே இல்லை எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் என்றே கேட்டான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க ஜபத்துக்கு போறீங்க நீங்க ஜெபிக்கிறீங்க அரை மணி நேரம் ஜபத்துல எவ்வளவு நேரம் இறக்கத்துக்காக கேட்கறீங்க கிருப 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 இங்க இருந்து கிருபையிலே ஓட்டிட்டு போய் ஓட்டத்தை அந்த அளவுக்கு கிருப விலையேற பெற்றது அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் என்ன செய்தார்களா வேதம் சொல்லுகிறது ஒருத்த வந்து டே சுமாரா குருட்டு போயல ஏன் இப்படி சத்தம் போடுற அமைதியாரு ஒருத்த சொல்லிட்டு போனா பரவாயில்ல வேதம் சொல்லுகிறது அநேகர் வந்து அவன் என்ன செய்தார்கள் அதை ஒருத்தன் ஒருத்தன் வந்து சொல்றான் டே உன்ன உயிரோட உடமாட்டேன் வாயை திறந்தா உன்ன வாயிலே மிதிப்பேன் இன்னும் என்னென்ன சொல்லணுமோ அவனை மிரட்டுகிறார்கள் அவனை அவ்வளவு தூரம் கேவலமா பேசி வாயை மூடுறா இதுக்கு மேல பேசாத சத்தம் பண்ணாதடா எங்களுக்கு ஒரே தொல்லையா இருக்கு நீ கத்துறது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது அவனை அநேகர் அதட்டினார்கள் அநேகர் அதட்டினாலும் அவன் கூப்பிடுறது என்ன செய்யல இன்னும் அதிகமா கூப்பிட்டா அப்படின்னா தடைகளை தாண்டி கூப்பிட்டா அதுதான் அதிகமாக கூப்பிடுவது என்ன கூப்பிடுறது மூன்றாவது தடைகளை தாண்டி செய்வதென்றால் போராடினாலும் இவனுக்கு எதிராக போராடுது மனிதர்கள் வந்து தடை பண்ணுகிறார்கள் வாய மூடு அப்படின்னு சொல்லுகிறார்கள் இவன் சொல்ற வாய நான் மூடவே மாட்டேன் ஆனா நம்ம வாய மூடாதது ஒரே ஒரு காரியத்துக்காக நம்ம இதுக்கு மூடிடுவோம் ஜபத்துக்கு வேறதுக்கு என்ன செய்வோம் என்ன 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 சொல்ற சொல்ற என் உன் வாய் எப்படி பட்டு தெரியுமா நீ பேசாத பேச்சா நம்ம வேறதுக்கெல்லாம் வாய்களை திறக்கிறோம் ஆனால் இந்த இந்த பார்வையற்ற பர்த்திமேயு மனிதனுடைய தடைகளை தாண்டி கூப்பிட்டான் நீ எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானம் அண்டபுரே எனக்கு எதிராக எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தாண்டி உண்மை நோக்கி கூப்பிடக்கூடியதுதான் அதிகமாய் கூப்பிடுதல் தடைகள் மனிதர்கள் தடை வந்த போராட்டம் பிசாசினால் தடைகளை பார்த்து உட்கார்ந்து விடுவது அதிகமாய் கூப்பிடுவது குடும்பத்தில் ஒரு மனிதன் ஜெபிக்கணும்னு உட்கார்ந்துட்டானோ நான் சொல்லுவேன் இந்த பூமியில் இருக்கிற அத்தனை சக்திகள் அவனுக்கு எதிராக என்ன செய்யும் போராட ஆரம்பிக்கும் அவனுடைய ஜெபத்துக்கு தடையா தானியல் என்கிறவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான் வேதம் சொல்லுகிறது அந்த தேசத்துல உள்ள எல்லாருமே அவன் படுது இவனை எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்க என் சரீரத்தை நானே சொல்றது என் ஆத்மாவை எழும்பி ஜபிக்கணும் என்ன செய்ய என்ன பிரதர் சொல்றீங்க ஒன்னு நான் சொல்றத படி நீ என்ன செய்யணும் தான் நம்முடைய சரீரத்தை அடக்கி ஆள முடியும் ஆவியானவருடைய வல்லமையினால நீங்க சொல்லணும் காலையில நீ என்ன செய்யணும் எழும்ப எழும்பணும் நம்ம என்ன செய்யறோம் ரொம்ப டயர்டா இருக்கு பிரதர் கொஞ்சம் அது அப்படியே படுத்துக்க படுத்துக்க படு என்ன அவசரம் அதான் அநேகர் நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு உதாரணத்துக்கு இப்ப மணி ஆறு பத்து ஆகுதுன்னு வச்சுக்கீங்களேன் சிக்ஸ் டென் எழும்பிட்டிங் ஜெபிக்கணும்னு உங்களுக்கு தெரியும் நான் சொல்லியிருக்கிறேன் காலையில் எழும்புன உடனே மொதல் வேலை என்னவா இருக்கணும் கண்ணை திறந்துட்டாலே அடுத்தது முழங்காலுக்கு போகணும் எழுமனா ஆறு பத்து ஏன் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஆறு பதினஞ்சுக்கு ஜவம் பண்ண கூடாது அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாமே சரி ஆறு பதினஞ்சு வந்த உடனே நினைப்பாங்க இது ஆறு பதினஞ்சு ரவுண்டா ஒரு ஆறு முப்பதா இருந்தா இருக்க கூடாதா ஆறு முப்பது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்க சரி ஒரு ஆறு முப்பதுக்கு செய்யலாம் ஒரு காஃபி கிஃபி சாப்பிட்டுட்டு செய்யலாம் மறுபடியும் ஆறு முப்பது வந்துடும் ஆறு முப்பது வந்தோடன நினைப்பாங்க ஏன் ஏழு மணியா இருக்க கூடாது

வேண்டாம் ஜெபம் வேண்டாம் உனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு வேண்டாம் கொஞ்ச நேரம் நீ படுத்துட்டு செய் பின்பதா செய் இதெல்லாம் வரும்போது இந்த சத்தத்தை கேட்கிற தேவப்பிள்ளையே இந்த பக்திமே என்கிற குருடம் அவனுக்கு பார்வதா இல்ல ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில அவன் கற்றுக் கொடுப்பது தடைகளை தாண்டி நீங்கள் கூப்பிடுங்கள் தடைகளை தாண்டி அதிகமாய் கூப்பிடுங்கள் ஒரு கண்ணு தெரியாதவன் வழியருகே உட்கார்கிறவன் பிச்சை கேட்டு சாப்பிடுறவன் அவனே தடைகளை தாண்டி ஜெபிக்க முடியுனா நல்ல வசதி கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் நல்ல வீட்டை ஏசி இருக்கு இருக்கு ஃபேன் எலும்புதான் என்ன செய்யல நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே மூன்றாவது அதிகமா கூப்பிடுதல் என் வாழ்க்கையில் தடைகளை தாண்டி கூப்பிட எனக்கு ஒரு கிருபை தாரும் ஆண்டு வரை தடைகளை தாண்டி கூப்பிடத்தக்க ஒரு பலனை எனக்கு தாரும் ஆண்டு வரை நீங்க தடைகளை என்றால் எங்க இருந்து ஆசீர்வாதம் வருமோ அந்த இடத்திலிருந்து தேவன் உங்களுக்கு ஆசிர்வாதத்தை தருவார் தடைகளை தாண்ட முடியாம இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு உற்சாகப்படுத்துறேன் இன்றைக்கு இரவு படுக்க போகும்போது ஆண்டவற்ற ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே நாளைக்கு எழுப்பி விட்டுருங்கன்னு சொல்லி விட்டுருங்க உங்களை ஆண்டவர் வந்து என்ன செய்வார் தட்டி எழுப்பார் எப்படி எழுப்பாரு வரலையே பிரதர் நான் சொல்றேன் ஒரு நாய் கரெக்டா நாலு மணிக்கு அது நீங்க எழும்புற வரைக்கும் என்ன செய்யும் இருக்கும் இவன் போயிட்டு என்ன செய்வான் ஏன் சத்த போடுற அமைதியா இருந்து அதை அதட்டிட்டு வந்து என்ன செய்யறது ஆனா நைட் என்ன ஜோ பண்ணிருக்காங்க காலையில என்ன செய்ய ஆண்டவர் உன்னை எழுப்புறதுக்காக அந்த நாயை கொலைக்க வச்சாரு இவன் நாய அமைதி படுத்துட்டு வந்து படுத்துக்கிட்டாச்சு இல்லனா ஒரு கொசு கடிச்ச இடத்துல என்ன செய்யும் போட்டு போட்டு கடி கடினு கடிக்கும் இதை அவன் எப்படியாவது அதை கொண்டுட்டு என்ன செஞ்சது படுத்து தூங்கிடுற இல்லதே என்னுடைய பிள்ளையே

முதலாவது வெளிப்பாடோடு கூப்பிடுங்க இரண்டாவது கிருமைக்காக அவரை கூப்பிடுங்க மூன்றாவது உங்க வாழ்க்கையில தடைகளை தாண்டி கூப்பிடுங்கள் நான்காவது அதிகமாய் கூப்பிடுதல் என்றால் வெட்கத்தை மறந்து கூப்பிடுறது என்ன மறந்து கூப்பிடுறது வெட்கப்படுறது கிடையாது கூப்பிடுறது அநேகருக்கு சத்தமா ஜோம் பண்ண பக்கத்துல இருக்கவங்க ஏதாவது நம்மள வந்து தப்பா நினைப்பாங்களே அதான் ஒரு தம்பி சொன்னான் வாலிப தம்பி கிட்ட கேட்டதுக்காக தான் அவன் சொன்னான் அது பாருங்க மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்றதுக்கு எனக்கு என்ன செய்யாது அவங்க என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு கொஞ்சம் எப்பவுமே ஒரு கூச்ச சோபம் அதனால தான் நான் அமைதியே அப்படியே நிற்பேன் நான் சொன்ன சபைக்கு வந்து உன் பக்கத்துல நிக்கிறவன் நீ என்ன செய்யற நீ என்ன ஜோம் பண்றன்னு கேக்குறதுக்கு அவன் என்ன செய்யல வரலப்ப அவன் பிரச்சனையே அவனுக்கு பெருசா இருக்கு ஆண்ட சொல்றதுக்கு அப்ப அவங்க அவங்க ஜோம் பண்ணா யாரும் கூச்சப்படவோ வெக்கப்படவோ ஆனா இந்த கூச்சமும் வெக்கமும் நான் சொல்றேன் ஆண்டவர் தருது கிடையாது இது பிசாசன் இடத்துல வருவது அந்த எண்ணத்தை அவன் கொண்டு வருவா என்ன தெரியுமா கொண்டு வருவா நீ ஜோ பண்ணும்போது பாரு பக்கத்துல ஒட்டி கேட்டுக்கிட்டே இருக்கா நீ என்ன பேசுறேன் ஏன்னா உங்களுக்கு வேற வேலை இல்ல பாருங்க நீ என்ன பேசுறேன்னு காது வச்சு கேட்பாங்க ஜோ பண்றது இல்ல சபை அதுக்காக அல்ல வெட்கப்படுவது ஜெபத்துல இன்னைக்கு வாய் விட்டு ஜெபிக்க வெட்கப்படுகிறார்கள் ஆனா இந்த குருட நமக்கு கச்சு கொடுப்பது தேவனை கூப்பிடுவதுக்கு ஒரு நாள் உங்க வாழ்க்கையில வெட்கப்படாதீர்கள் சொல்லுங்க அவர் அல்லூயா இன்னைக்கு வெட்கப்படுகிறவர்கள் நீங்கள் ஜெபிக்காததுக்காக வெட்கப்படணுமே ஒழிய தேவனை கூப்பிடுவதற்கு வெட்கப்பட வேண்டாம் என் சத்த ஆண்டோ சத்தமா கூப்பிட முடியலையேன்னு வெட்கப்படுங்க போதும் வேற எதுக்கும் நம்ம வெக்கப்பட வேணாம் பாவ செய்யறதுக்கு ஒண்ணுத்துக்கு தான் வெக்கப்படணும் பாவம் செஞ்ச ஆண்டத்தை போய் வெக்கத்தை விட்டு ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன் இனிமேல் அத செய்ய மாட்டேன் அது ஒண்ணுக்கு வெக்கப்படுங்க போதும் மற்ற இந்த உலகத்துல வேற எந்த காரியம் செய்வதற்கு வெட்கப்பட தேவையில்லை உங்க இருதயத்துக்குள்ள இருக்கிற வெக்கங்கள் வெளியில போகட்டும் அநேகர் சபைக்கு வர்றதுக்கு பைபிளை கொண்டு வர்றதுக்கு என்ன செய்றாங்க வெக்கப்படுறாங்க சிலர்லாம் இந்த பைபிளை இங்கே வச்சுட்டு போயிடறாங்க என்ன செய்யறாங்க பார்சல் பண்ணி இங்கே வச்சுட்டு வரும்போது கை வீசிட்டு வந்துட்டு இங்க இருந்து என்ன செய்யறது ஆனா உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவரை தேடுறதுக்கு வேதத்தை வாசிப்பதுக்கு கொண்டு வருவதுக்கு வெக்கப்பட வேணாம் இவன் வெக்கத்தை மறந்து தான் அதிகமாக கூப்பிடுவது இனி எவ்வளோ சத்தமா கூப்பிட முடியுமோ தேவனை கூப்பிடுங்க உங்கள் வெக்கத்தை நடுவே வெக்கத்தை விட்டு தேவனை கூப்பிடுவீங்களா உங்களுக்காக இயேசு நிற்பார் ஆலை தெய்வம் உங்களுக்காக நிற்பார் வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம் உங்களுக்காக நிற்பார் யாருக்காக இந்த தேவனுடைய சமூகத்துக்கு வரவோ தேவனை கூப்பிடுறதுக்கோ வெக்கப்படாது சிறு வயதுலாம் அடிக்கடி என் ஃப்ரெண்ட்ஸ் நினைவு இருக்கு நீங்க வந்து இந்த அல்லேலியா கொஸ்டி தானே அப்படின்னு கேட்பாங்க நான் பார்த்து என்ன கொஸ்டின் நீங்க நமக்கு பேரே அலலியா கோஷ்டி நீ அலலியா கோஸ்ட் ஏ என்ன சொல்ற நாளா அங்க போக மாட்டேன் தெரியுமா நாளா வந்து டீசெண்டா போயிட்டு வருவோம் அந்த நாள்ல புரியல அலலியாவோட மகிமை புரியல அலலியா பரலோக எவ்வளவு சந்தோஷப்படுதுன்னு புரியல இன்னைக்கும் அலலியா சொல்வதுக்கு எத்தனையோ பேர் வெக்கப்படுறாங்க ஆனா உண்மையா சொல்றேன் அல்லையுயாவில் தேவன் ஒரு பெரிய மகிமை வைத்திருக்கிறார் ஆலையிலுயா வெட்கத்தை மறந்து கூப்பிடுவது இன்னைக்கு ஒரு தீர்மானம் ஆண்டு இனி ஒரு காலம் உங்களை கூப்பிடுவதற்கு நான் வெக்கப்பட மாட்டேன் நீங்க வெக்கப்படாம நீங்க தேவனை கூப்பிடுவீங்கன்னா உங்களுக்கு பதில் சொல்லுகிற ஒரு நல்ல தெய்வம் இருக்கிறார் உங்களுக்காக நிற்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுகிற பதில் சொல்லுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார் நான்காவது வெட்கத்தை விட்டு கூப்பிட்டா ஐந்தாவது அதிகமாய் கூப்பிடுதல் என்றால் அது என்னன்னா விசுவாசத்தோடு கூப்பிடுறது சொல்லுங்க எப்படி கூப்பிடுறது விசுவாசத்தோடு கூப்பிடுறது அதிகமாய் கூப்பிடுதல் என்றால் அவளுக்கு ஒரு பெரிய விசுவாசம் நான் இவரை கூப்பிட்டேன்னா நிச்சயம் இந்த நாளிலே எதை நான் பெற்றுக் அதை பெற்றுக் கொள்வேன் என்று சொல்லி கூப்பிட்டேன் அதுதான் விசுவாசத்தோடு வந்து கூப்பிடுறோம் எத்தனை பேருக்கு அந்த விசுவாசத்தோடு கூப்பிடுறோம் ஆண்டவர் எனக்கு செய்வார் என்கிற விசுவாசத்தோடு அநேக நேரம் நம்ம கூப்பிடாம போயிடும் வரோம் பண்றோம் நடந்தா நடக்கட்டும் இல்லைன்னா பரவாயில்ல இதெல்லாம் கூப்பிடுவது நான் ஆண்டுடைய சமூகத்துக்கு ஜபத்துக்கு வர நான் விசுவாசத்தோடு கூப்பிடுவேன் என்றால் வேதம் சொல்லுகிறது விசுவாசம் விசுவாசத்தினால் விசுவாசத்தினால் எல்லாம் என்ன செய்யும் ஒருவன் அப்ரோச் பண்ணும்போது விசுவாசம் இல்லை என்றால் அவன் ஜபிக்கிற காரியத்தை அவன் பெற்றுக்கொள்ளவே முடியாது இன்னைக்கு நாம் அநேக நேரத்துல ஜபிக்கிற காரியத்தை பெற்றுக்கொள்ளாம இருப்பதற்கு ஒரு தடை என்னன்னா நமக்குள்ள விசுவாசமா கூப்பிடுறது இல்லை அதிகமாய் கூப்பிடுதல் என்றால் விசுவாசத்தோடு கூப்பிடுறது நூறு சதவீதம் கற்ற சுகப்படுத்துவார் நூறு சதவீதம் எனக்கு மாற்றம் வரும் தடைகள் மாறும் என்று விசுவாசித்து கூப்பிடுவது இந்த கொடுப்பது கொடுப்பது நமக்கு விசுவாசத்தோடு தேவனை கூப்பிடுங்க சும்மா விசுவாசத்தோடு கூப்பிடுங்க விசுவாசத்தோடு கூப்பிடுங்க இன்னைக்கு அடிக்கடி ஜபத் ஆரம்பிக்கும் போது அன்றுவரே எனக்குள்ள இருக்கிற அவ்விசுவாசம் முதல்ல வெளியில போகட்டும்னு சொல்லிட்டு ஜபத் ஆரம்பி எல்லாருக்குள்ளேயும் நம்ம ஜெபத்தை முடிக்கும் போதெல்லாம் அவிசுவாசம் உள்ள வந்து உட்கார்றதுக்கு போராடுமா உள்ள வந்து உட்கார்ந்துருமா இப்ப நம்ம யோசிப்போம்மா நம்ம ஜோ பண்ணோம் ஒண்ணு நடக்கல சரி நடக்காது போல இருக்கு அந்த நிலைக்கு நம்ம வந்து விடுகிறோம் உடனே அது வந்து இடத்த பிடிக்கும் நம்ம வெளியில தள்ளிட்டு தள்ளிட்டு ஜோ பண்ணும் அண்டு வரே இந்த அவிசுவாசம் என்னை விட்டு நீங்க எனக்கு கிருபத்தார் ஒரு இடத்துல இயேசு ஒருத்தனுக்கு உடம்பு சேரல அவன் பிசாசு பிடிங்கினால வந்திருக்கிறான் அவங்க அப்பா அப்பாவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் இயேசு கேக்குறாரு நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்டா அவ என்ன தெரியுமா பதில் சொன்னா ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறது ஆகிலும் அந்த அபிஸ்வாசம் என்ன விட்டு நீங்கிறதுக்கு எனக்கு கிருப தாங்கனம் அடிக்கடி நமக்குள்ள அவிஸ்வாசம் வந்துரும் ஜெபம் என்பது ஏதோ நான் அப்ரோச் பண்ணி நடந்தாதான் ஜெபம் என்று கிடையாது அவர் சொல்றா எப்பல்லாம் தேவ சமூகத்துக்கு போறீங்களோ விசுவாசத்தோட அவரை கூப்பிடுங்க எல்லாம் சொல்லுங்க எப்படி கூப்பிடணும் விசுவாசத்தோடு கூப்பிடுங்க பிள்ளைகளுக்காக விசுவாசத்தோடு ஜபிங்க விசுவாசத்தோடு சத்தமா கூப்பிடுங்க அந்த விசுவாசம் என்ன செய்யும்னா பரலோகத்தில் இருக்க தேவனை அசைக்க செய்யும் உன் பாரு எவ்வளவு மேல நம்பிக்கை எப்படி நீ சும்மா இருக்க முடியும் ஆண்டவர் அந்த ஜபத்தை பார்க்கும் போது அவர் அசைகிறார் விசுவாசம் இல்லாத ஜபம் கூறைய கூட என்ன செய்யாது கூற தாண்டாலே பெரிய விஷயம் பிரதர் கூறைய கூட தாண்டா இந்த பர்த்திமை கற்று தருவது அதிகமாய் கூப்பிடுதல் என்றால் விசுவாசத்தோடு கூப்பிடுதல் கடைசியா அவனுடைய கூப்பிடுதல் அதிகமா கூப்பிடுதல் என்ன இருக்குடா உண்மையாய் கூப்பிட்டான எப்படி கூப்பிட்டா கூப்பிட்டா உண்மையா செய்யணும் மனுஷனுக்காக செய்யக்கூடாது ஏதோ அவர் வந்தாரு போனாரு சும்மா கூப்பிட்டா கிடைச்சா கிடைக்கட்டும் இல்லைன்னா விட்டுட்டு போகும் என்கிறது அல்ல உண்மையாய் கூப்பிடுவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் நாற்பத்தி ஐந்தாவது சங்கீதம் பதினெட்டாம் வசனம் என்ன நமக்கு தெளிவாக சொல்கிறது கவனிங்கள் நம்முடைய அதிகமான கூப்பிடுதல் எப்படி இருக்க வேண்டும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கருத்து ஒரு வார்த்தை அதுல எழுதியிருக்கு எல்லாரும் கூப்பிடுகிறார்கள் அதுல என்னவாது எல்லாம் சொல்லுங்க எப்படி கூப்பிடுகிறவர்கள் உண்மையாய் கூப்பிடுகிறவர்கள் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவருக்கு அவர் எப்படி இருக்கிறாரா அவர் நல்லவராகவே இருக்கிறார் அவங்களுக்கு பதில் தந்து கொண்டே இருக்கிறார் இன்னைக்கு இந்த வசனத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்க இந்த அதிகமா கூப்பிடுதல் என்றால் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில தேவனை வெளிப்பாடோடு கூப்பிடுறது இரண்டாவது என்னுடைய வாழ்க்கையில கிருபையாய் பெற்றுக்கொள்வது கூப்பிடுவது மூன்றாவது எப்படி கூப்பிடுறது தடைகளை தாண்டி கூப்பிடுதல் நான்காவது வெட்கத்தை மறந்து கூப்பிடுது வெட்கப்படாம கூப்பிடுறது அதிகமாய் கூப்பிடுதல் அதுக்கப்புறம் உண்மையாய் கூப்பிடுதல் அவர் அவரிடத்திலிருந்து நல்ல விசேஷங்களை நன்மைகளை பெற்று அவருக்கு பின் செல்லுங்கள் கர்த்தரங்களை ஆசிர்வதிப்பார்